குருராஜா இதுவும் கூட உன் அக் தான் அந்த காலை நேரத்தில் கதவை திறந்ததும் வாசலில் ஸ்ரீ ராகவேந்திரா சேவா சங்கத்தின் அங்கத்தினர்கள் திரளாக நின்றிருந்ததை கண்டு டாக்டர் சத்யமூர்த்தியால் எதற்காக வந்திருப்பார்கள் என்று சட்டென்று அனுமானிக்க முடியவில்லை வாங்க வாங்க உள்ள வாங்க என்று அழைத்து அமர வைத்தார் ஒன்றுமில்லை ராஜேந்திர பிரசாத் தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து விலகிவிட்டார் நேற்றெல்லாம் அனைவரும் இரவு வரை பேசி தீர்மானித்து உங்களை தலைவராக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவெடுத்துள்ளோம் கட்டாயம் ஏற்க வேண்டும் என்று சொன்னதும் கண்மூடி யோசித்தார் முடியாது முடியாது என்னால் முடியாது வெளியிலிருந்து என்னால் ஆனதை செய்கிறேன் என்று முன்னை போல் சொல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டார் மந்திராலயம் சென்று வந்த ஒரு வாரத்தில் எப்படி இப்படி ஒரு மனமாற்றம் என்று அவருக்கே தெரியவில்லை சேவா சங்க நடவடிக்கைகளில் எட்டியே இருந்தவர் தலைவராக இருக்கிறேன் என்று எப்படி ஒப்புக்கொண்டார் என அவருக்கே புரியவில்லை தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் ஸ்ரீ ராகவேந்திர சேவா சங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் சேவா சங்கத்திற்கு இருக்கும் சொத்து தற்போது பூஜையில் இருக்கும் படம் மட்டும்தான் வேறு எந்த சொத்தும் கிடையாது ஒரு அன்பர் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்றை கடந்து ஒரு ஐந்து சென்ட் நிலத்தை தானமாக தருவதாக சொல்லியிருக்கிறார் எழுதியும் தந்திருக்கிறார் அதிலே பூமி பூஜையும் போடப்பட்டு மைசூரில் பிருந்தாவனம் செய்வதற்கும் ஆர்டர் தரப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு செல்வது சற்று கடினம்தான் என்றாலும் நமக்கு பிடித்த இடத்தில் இடம் வாங்க சங்கத்தில் நிதி ஆதாரம் ஏதுமில்லை என்று சுருக்கமாக சொல்லி முடித்தனர் டாக்டர் சத்தியமூர்த்தி எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த சில நாட்களில் முதல் கூட்டத்தை கூட்டினார் இடம் தந்தவரும் அதில் பங்கேற்றார் அங்கத்தினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் முடிவில் இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திரரின் அனுகிரகம் இருந்தால் செல்வதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் ஸ்ரீ குருராஜர் அங்கு எழுந்தருள எண்ணம் கொண்டிருந்தால் அங்கேயே பிருந்தாவனத்தை அமைக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த இடம் வேண்டாம் என உணர்த்தினால் வேறு இடம் பார்க்கலாம் மந்திராலயத்தில் என்ன அளவில் பிருந்தாவனம் உள்ளதோ அதைவிட சற்று குறைவான உயரத்தில் பிருந்தாவனம் இருக்க வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரின் உருவம் பிருந்தாவனத்தின் முன்பு பளிச்சென இயற்கையாக தெரிய வேண்டும் ஷில்பி நரசிம்மமூர்த்தியிடம் இதை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் கட்டடம் கட்டவில்லை கையில் பணம் இல்லை ஆனாலும் ஆர்டர் கொடுத்ததை கேன்சல் செய்ய இயலாது நடப்பது நம் கையில் இல்லை எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் நாம் ஒரு குழுவாக மந்திராலயத்திற்கும் இன்னொரு குழுவாக பெங்களூருக்கும் செல்வோம் என்று பேசி அன்றைய கூட்டத்தை முடித்தனர் அவ்வாறே இரண்டு குழுக்களாக மந்திராலயம் மற்றும் பெங்களூர் சென்றனர் பெங்களூர் சென்ற குழு ஷில்பி மூர்த்தியை சந்தித்து விவரங்களை கூறிய அவர் முலபாகல் சென்று ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜ மடத்தின் ஸ்ரீகளை தரிசித்து பிருந்தாவன பிரதிஷ்டைக்கு வழி கேட்டால் சுலபமாக வழி கிடைக்கும் என்றார் சரி இன்னொரு குழுவாக மந்திராலயம் சென்றுள்ளவர்கள் திரும்பியதும் இதை தெரிவிக்கலாம் என்று ஊர் திரும்பினர் டாக்டருடன் இடம் தந்தவரும் மந்திராலயம் குழுவில் சென்றிருந்தார் டாக்டருக்கு ஜெகதீசன் என்று ஒரு நண்பர் அவர் அந்த பகுதியில் சப்ரெஜிஸ்ட்ராக பணி பணிபுரிந்து கொண்டிருந்தார் டாக்டர் கிளினிக் வேலைகளை கூட அடிக்கடி தூர வைத்துவிட்டு ஸ்ரீ ராகவேந்திரா சேவா சங்க பணிகளில் ஈடுபடுவதை வியந்து நோக்குவார் அவரிடமும் மந்திராலயம் செல்வதாக சொல்லி சென்றிருந்தார் எல்லோரும் ஸ்ரீ குருராஜரை நல்லதொரு மார்க்கம் காண்பிக்குமாறு வேண்டி சூலூருக்கு வந்தனர் வந்த அடுத்த நாள் சப் திரு ஜெகதீசன் டாக்டருக்கு போன் செய்தார் தரிசனம் எல்லாம் என்று விசாரிப்பார் என பார்த்தால் அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டார் நிஜமாகவா அவரும் கூட எங்களுடன் மந்திராலயம் வந்திருந்தாரே அவரா இப்படி செய்தார் சரி விடுங்கள் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம் என்று டாக்டர் கூறினார் ஐந்து சென்ட் நிலத்தை எவர் தருவதாக எழுதி தந்தாரோ அவரே சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகம் சென்று அதை திரும்ப பெறுவதாக எழுதி தந்திருந்தார் அதைத்தான் ஜெகதீசன் டாக்டரிடம் கூறினார் மீண்டும் எல்லோரும் ஒன்று கூடினர் மந்திராலயத்திற்கு வந்தவர் ஊருக்கு வந்த அடுத்த நாள் கொடுத்ததை திரும்ப பெற்றார் என்றால் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அங்கு வர விருப்பமில்லை என்றுதான் பொருள் அதனால் வேறு இடம் பார்ப்போம் ஏக்கர் கணக்கில் பார்ப்போம் ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் எல்லாம் தருவோம் ஸ்ரீ ராகவேந்திரர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைப்போம் என்றெல்லாம் உணர்ச்சி பூர்வமாக பேசினர் அதை போன்று ஊர்க்கு வெளியே ஐந்து ஏக்கர் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் என்று பெரிய பெரிய இடங்களாக பார்க்க ஆரம்பித்தனர் இப்படி தேடிக் கொண்டிருக்கையில் சிலர் இடம் தர முன்வந்தனர் ஆனால் சகுனம் சரியில்லை திக்கு சரியில்லை மண் சரியில்லை என ஏதோ ஒரு காரணத்தை ஒவ்வொருவர் கூற வாங்குவது நின்றது ஓரிடம் எல்லோருக்கும் பிடித்தது இவர்கள் பார்க்கையில் அங்கே ஒரு பசு நின்றிருந்தது அது கோமியத்தை வெளிப்படுத்தினால் நல்ல சகுனம் வாங்கிவிடலாம் என இவர்கள் நின்றனர் இரண்டு மணி நேரமாகியும் பசு கோமியத்தை வெளியேற்றாததால் சகுனம் சரியில்லை என இவர்களும் இரண்டு மணி நேரம் கால் கடுக்க நின்று பின்னர் வெளியேறினர் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கான இடத்தை இன்னும் தெரிவு செய்யவில்லை என்பதைத்தான் இவை உணர்த்துகின்றன என நினைத்து சமாதானமாயினர் இன்னும் அமையவில்லையே குரு ராஜா என்று நினைப்பதை விட உனக்கேற்ற இடமாய் அமைத்துக் கொள்வாய் என்று நம்பிக்கை கொள்ளல் வேண்டும் டாக்டரும் இதைத்தான் அவர் அனைவரிடமும் கூறினார் சரி இப்படியே பார்த்து கொண்டிருந்தால் நாள்தான் ஓடிக்கொண்டிருக்கும் முழுபாகல் சுவாமிகளை த சென்று தரிசித்துவிட்டு வருவோம் ஏதாவது வழி பிறக்கிறதா என்று பார்ப்போம் என முழுபாகல் சென்றனர் ஷில்பி நரசிம்மூர்த்தி மந்திராலயத்தில் இருந்துதான் மிருத்திகை பெற்று வர வேண்டும் முழுபாகல் சுவாமிஜி மூலமாக பெற வேண்டும் மந்திராலய சுவாமிகளே வந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்ததனால் முழுபாகல் சென்றனர் ஸ்ரீ ஸ்ரீ விஞ்ஞானநிதி தீர்த்த சுவாமிகளை வணங்கினர் பிருந்தாவனம் தயாராகி கொண்டிருப்பதை கூறினர் என்னென்ன விக்கிரகங்கள் வைக்க வேண்டும் என்று கேட்டனர் ரங்கவெட்டில விக்கிரகத்தை வையுங்கள் என்று ஸ்ரீ சுவாமிகள் கூறியதும் இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்று இவர்கள் மனதுள் நினைத்து கொண்டிருக்கும் போதே ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனங்களில் ரங்கவெட்டில விக்கிரகம் மிக அபூர்வம் உங்கள் ஊரில் வையுங்கள் என்ன உதவி வேண்டுமானாலும் ஸ்ரீமடம் செய்யும் என்றதும் சுவாமிகளை வணங்கி விடைபெற்று அவர் சொன்னதை போலவே விக்கிரகத்தையும் தயார் செய்தனர் இடம் தயாரில்லை பணம் கையிருப்பு அதிகமில்லை ஆனால் அவர்களின் செயல்பாடுகளில் எந்தவித தொய்வும் இல்லாமல் தொடர்ந்தது வார வாரம் வியாழக்கிழமைகளில் சூலூர் பெருமாள் கோவிலில் படம் வைத்து பஜனையானதைப் போல் பின்னர் ஜம்பு விநாயகர் ஆலயத்தில் தொடர்ந்தது ஆராதனைகளையும் விநாயகர் கோயில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் அளித்து ரெண்டு ஆடு ஆண்டுகள் விமர்சையாக செய்தனர் மணி என்னும் அன்பர் சென்னை நங்கநல்லூருக்கு செல்ல வேண்டியிருந்தது சென்றவர் அங்கிருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவனத்தை தரிசித்து அங்கு நிர்வாகியாக இருந்த ஸ்ரீ திரு ரங்கவிட்டலையும் சந்தித்து சூலூர் குறித்து விபரமாக கூறினார் விட்டலுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை நானே சூலூர் வருகிறேன் என்றார் சொன்னது போல் வரவும் செய்தார் ஒரு நாள் இரவு முழுவதும் ஆதியிலிருந்து நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினர் முதலில் நிர்வாகிகள் இல்லங்களில் பூஜை பஜனை வைப்போம் என்றார் வைத்தனர் முழுபாக சுவாமிகளை சந்திப்போம் என்றார் அந்த ரங்க தான் இந்த ரங்கவிட்டலை காண்பித்து கொடுத்திருப்பது எல்லோரும் முழுபாக செல்வோம் என்றனர் இன்னொரு முறை ரங்கவிட்டல் நங்கநல்லூரிலிருந்து வந்திருந்த போது இப்போது ஒரு இடம் வந்திருக்கிறது வாருங்கள் சென்று பார்த்து வருவோம் என அழைத்துச் சென்றனர் மரம் செடி கொடிகளுடன் நீர் நிலைகளுடன் ஒரு தோட்டம் என்பதை விட காணகத்தை போன்று காட்சியளித்த இடத்தை பார்த்ததுமே அனைவருக்கும் பிடித்து போனது ரங்கவிட்டல் ஸ்ரீ ராயரை பிரார்த்தித்து மத்ராட்சியை போட்டு தைரியமாக அட்வான்ஸ் கொடுங்கள் என்றார் அந்த இடம் ஒரு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் விஸ்தீர்ணம் இருந்தது பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு கிரியம் செய்து தர இடத்தின் உரிமை உரிமையாளர் சம்மதித்தார் உடனே ஏதாவது முன்பணம் தர வேண்டுமென்று பார்த்ததில் டாக்டரிடம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தது அதை குழந்தை கிருஷ்ணாவின் மூலம் கொடுக்க வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் எந்த குழந்தை விகாரமாக பிறக்கும் என கனவு வந்து திருமலையிலிருந்து இருந்து மந்திராலயம் சென்று பிரகலாத தரிசனம் கிடைத்து வந்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பிறந்த அந்த குழந்தை கிருஷ்ணாவின் கையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் சூலூரில் இடம் வாங்க முன்பணம் தந்தார் டாக்டர் ஒரு மாதம் ஆன பின்பு மூன்று லட்சமும் அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு பகுதியும் அதற்கடுத்து நான்கைந்து மாதங்களில் முழுவதும் அதாவது ஒரு வருடத்திற்குள் கொடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பந்தமாய் இருந்தது அடுத்த மாதத்திற்குள் தொகை ஒன்றும் கொள்ளும்படி வசூலாகவில்லை டாக்டர் தன் சொந்த உபயோகத்திற்காக மூன்று முதல் ஐந்து லட்சம் வரை லோன் போட்டிருந்தார் அது கைக்கு வந்தது தந்து மீதம் இருந்த லட்சத்தை இடத்திற்காக கொடுத்தார் மணி ஒரு லட்சமும் திரு சேத்துராமின் ஒரு லட்சமும் என மூன்று லட்சம் முதல் தவணையை சொன்னபடி கொடுத்தனர் ரெண்டு மாதங்கள் ஓடியது தொகை ஒன்றும் வசூலாகவில்லை இன்னமும் பத்து லட்சத்தை எப்படி தருவது என்கின்ற மலைப்பு எல்லோருக்கும் ஏற்பட்டது ரங்கவிட்டல் வந்தார் துவண்டிருக்கும் போதெல்லாம் தோல் கொடுத்து நிறுத்துமாறு இருக்கும் இவரது பேச்சும் செயலும் பத்து லட்சம் தானே கவலை கொள்ளாதீர்கள் என சொல்லி சென்னைக்கு ஒரு போன் செய்தார் போதும் போதும் ஏழு லட்சம் போதும் என்று ரங்க பேச பேச இவர்களுக்கெல்லாம் ஏக குஷியானது ஒருவர் ஏழு ஏழு லட்சம் தர சம்மதித்திருக்கிறார் என்றதும் மூன்று லட்சம் தானே மீதம் தர வேண்டியது அதை எப்படியாவது பொருட்டி விடலாம் என முழு மூச்சுடன் அதிக உற்சாகத்துடன் நன்கொடை திரட்ட இறங்கி மூன்று லட்சத்தையும் அடுத்த ஓரிரு மாதங்களில் ஸ்ரீ ராகவேந்திர சேவா சங்கத்தினர் வசூல் செய்து பெருமிதத்துடன் நிம்மதி பெருமூச்சுடன் ரங்கவிட்டலின் வருகைக்காக அவர் மூலம் வரும் ஏழு லட்சத்திற்காக அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர் ரங்கவிட்டல் வந்தார் ஆனால் ஏழு லட்சம் வரவில்லை தருகிறேன் என்று சொன்னவர் தராவிட்டால் ரங்கவிட்டல் என்ன செய்வார் அந்த நிலையிலும் பாருங்கள் ஏழு லட்சம் வந்தால் இன்னும் மூன்று லட்சம் தானே என்கின்ற குஷியில் இந்த மூன்று லட்சத்தை திருட்டியிருக்கிறோம் கையை பிசைந்து கொண்டு நின்றிருப்போம் அந்த வகையில் அந்த ஏழு லட்சத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றே நினைத்தனர் பின்னர் எப்படியோ அங்கும் இங்கும் என கடன் வாங்கி கைப்பணத்தை போட்டு ஏழு லட்சத்தை சேகரித்து ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்து கொண்டனர் பெருமாள் கோயில் பிள்ளையார் கோயில் மணியின் வீடு என்று தொடர்ந்த பஜனை சொந்த இடம் பின் மின்சாரம் இல்லையே அருகில் வீடுகள் இல்லையே காட்டினை போல் இருக்கிறதே என்றெல்லாம் கவலை கொள்ளாமல் கை விளக்கு வைத்து கொண்டு வாரந்தோறும் பஜனைகள் செய்தனர் மனம் ஒன்றிவிட்டால் ஏதும் இல்லாவிட்டாலும் இருப்பதை போன்றிருக்கும் மனம் குன்றிவிட்டால் எல்லாம் இருந்தும் ஏதும் இல்லாதது போல் ஆகிவிடும் எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம் அடுத்த கட்டமாக பூமி பூஜைக்கான ஆயத்தங்களில் இறங்கினர் மந்திராலய மடாதிபதிகளால் பூமி பூஜை பெற்றால் நன்றாக இருக்கும் என அனைவரும் எண்ணினர் பிருந்தாவனம் விக்கிரகம் எல்லாம் தயார் நிலையில் இருப்பதனால் பூமி பூஜை முடிந்தால் மலை மற்ற காரியங்களில் இறங்கலாம் என முடிவெடுத்து விண்ணப்பம் தயாரித்து கொண்டு மந்திராலயம் சென்றனர் ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசித்துக் கொண்டு சுவாமிகளை பார்ப்பதற்கு முன்பு ஸ்ரீமடத்தின் முக்கியஸ்தர்களில் சிலரை பார்த்து அவர்கள் மூலம் சுவாமிகளிடம் கோரிக்கையை வைக்கலாம் என அணுகினர் முக்கியஸ்தர்களில் ஒருவர் ரங்கவெட்டலை பார்த்ததும் எரிமலையாகி போனார் என்ன பேப்பர் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை கூட பார்க்காமல் கையில் கொடுத்ததை அவர் வீசி எறிந்தார் ஆனால் வீசிய வேகத்தில் அது ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தின் முன் சென்று விழுந்தது ரங்க வீட்டலுக்கும் ஸ்ரீமடத்து முக்கியஸ்தர்களில் ஒருவருக்கும் காட்டிய போதும் சேவா சங்கத்தினர் கலங்கவில்லை மாறாக தமது விண்ணப்பம் ராயரின் முன்பு சென்று விழுந்ததே என சந்தோஷப்பட்டனர் குருராஜா இதுவும் கூட உன் அனுகிரகம்தான் என்று எடுத்துக்கொண்டனர் எல்லா காலங்களிலும் என்று இல்லாவிட்டாலும் எப்போதாவது இதை போன்று யாராவது ஒருவர் இருந்து விடுகிறார்கள் குரு ராஜர் நமக்கு இந்த அற்புதமான அரிய வாய்ப்பினை தந்திருக்கிறாரே என பணிவுடன் இல்லாமல் தன்னால் தான் எல்லாமே என இருமாப்பு கொண்டு பின்பு இருந்த இடம் தெரியாது போய்விடுகின்றனர் மந்திராலயத்தில் இவ்வாறு நிகழ்ந்ததால் ஸ்ரீ சுவாமிகள் கவனத்திற்கு நம் விண்ணப்பம் செல்லுமோ செல்லாதோ சுவாமிகள் வருவாரோ மாட்டாரோ என ஸ்ரீ பாதராஜ மடம் சுவாமிகளை பூமி பூஜைக்கு அழைத்தனர் அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டார் ஆனாலும் சூலூரில் மந்திராலய ஸ்ரீகளுக்கும் ஸ்ரீ பாதராஜ மடத்தின் ஸ்ரீகளுக்கும் அலங்கார வண்டிகளை எல்லாம் தயார் செய்திருந்தனர் ஸ்ரீ பாதராஜ மடத்தின் ஸ்ரீகள் மட்டும் வந்திருந்து பிரம்மாண்டமாக பூமி பூஜையும் நடந்தது ஒரு ஏக்கர் முப்பத்தி மூன்று சென்ட் நிலத்தில் கர்ப்பகிரகத்தை மட்டும் நன்கு விசாலமாக ஒரு ஓரத்தில் அமைத்து பிரதிஷ்டைக்கான ஏற்பாடுகளில் இறங்கினர் மீண்டும் மந்திராலய ஸ்ரீமடத்திற்கு மிருத்திகை மற்றும் பிரதிஷ்டைக்காக விண்ணப்பம் தந்தனர் சென்ற முறை போல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக சேவா சங்கத்தினர் இம்முறை வெகு ஜாகிரதையாக நடந்து கொண்டனர் அவர்கள் எப்படி நடந்து கொண்டனர் என்பதையும் பூமி பூஜைக்கு வராதது போல் பிரதிஷ்டைக்கும் மந்திராலய ஸ்ரீகள் வருவாரா இல்லையா என்று கடைசி வரை காத்திருக்க வேண்டுமா இல்லை இல்லை அந்த மன தவிப்பிற்கு விடை கொடுத்து முன்கூட்டியே விடையையும் தந்துவிடு என ஸ்ரீ மூலராமரிடம் இறைஞ்சுவதையும் அதற்கு கிடைக்கும் பதிலையும் நாம் அடுத்ததாக காண இருக்கிறோம் அது எப்படி இருக்கும் என்றால் நெய்வேத்தியத்தில் நெய் மணக்கும் பாருங்கள் அதைப் போன்று இருக்கும் அந்த மனத்தை நுகர வாருங்கள் செல்வோம் அடுத்த அத்தியாயத்திற்கு